நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444466 118 அவசர ஊர்தி வாகனங்களின் சேவையை துவங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் கொரோனா காலத்தில் உரிய நேரத்தில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூடுதலாக 118 அவசர ஊர்தி வாகனங்களின் சேவையை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமை செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கொரோனா நோயாளிகளை மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் அழைத்து செல்வதற்காக அவசர ஊர்தி பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் தற்பொழுது தமிழகம் முழுவதும் 1005 அவசர ஊர்திகள் இயங்கி வரும் நிலையில் இந்த சேவையை மேலும் விரிவுபடுத்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 108 அவசர கால ஊர்தி சேவைக்காக 103 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 500 அவசர கால ஊர்திகளை கூடுதலாக கொரோனா நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்தது அதன் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக 118 அவசர கால ஊர்திகளின் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார் போக மாட்டேன் தெரியுது சார் வரீங்க